நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற நெக் பெயினை பற்றி பார்த்தோம். இப்போது கம்ப்யூட்டர் யூசேஜ், கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால, லேப்டாப் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற நெக் பெயினை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போது கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எர்கனாமிக்கலாக எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த எரெக்டாக இந்த பொசிஷனில் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் வச்சு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கைட்லைன்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி எரெக்டாக வச்சு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது பாசிபிளே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபார்வர்டாக லீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஃபார்வர்டாக அப்படியே ஒர்க் பண்ணி என்ன ஆகுதுன்னா, அவங்க நடக்கும்போதும் இந்த எரெக்ட் பாஸ்டர் விட்டு இந்த ஃபார்வர்ட் பாஸ்டர்லேயே போயிடுறாங்க. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதுக்கான எக்ஸசைஸ் இருக்குது. அதை பண்ணும்போது அந்த பாஸ்டர் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பை வந்து நமக்கு எங்கே தோன்றதோ அந்த இடத்துல வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம். சில பேர் மடியில் வச்சு இப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, கீழே தரையில் வச்சு இப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் நமக்கு டிஃப்ரெண்ட் பொசிஷன் தேவைப்படுதோ அந்த மாதிரி ராங் பொசிஷனில் வச்சு லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ராங் பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாகுது. இதனால் அவங்களுக்கு தெரியாமையே நிறைய ஸ்டிஃப்னஸ், அப்பர் பேக் பெயின் இந்த மாதிரிலாம் நிறைய வருது. இதை அவாய்ட் பண்ணுறதை பற்றி நாளைக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ளஸ் இதுக்கான சொல்யூஷனும் பார்க்க போகிறோம்.